தமிழ் தெலுங்குல முன்னணி கதாநாயகிகள்ல ஒருத்தர் தான் சமந்தா. நடிகர் நாக சைதன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில வருஷத்திலேயே பிரிஞ்சிட்டாங்க. பொதுவாக ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதையே காரணமாக வச்சு அவங்கள கதாநாயகியாக ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மீறி கல்யாணத்துக்கு அப்புறமும் கதாநாயகியாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க சமந்தா. கல்யாண பிரிவுக்கு அப்புறமும் அவங்களோட இமேஜ் போயிடும், வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ தான் இன்னும் அதிகமான வாய்ப்புகள் சமந்தாவை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சகுந்தலம், யசோதான்னு அடுத்தடுத்து ரெண்டு பேன் இந்தியா படங்கள் சமந்தாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கு. விஜய் தேவரகொண்டா ஜோடியாகவும் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன காத்து வாக்கில் ரெண்டு காதல் படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகைக்காக எடுக்கப்பட்ட கவர்ச்சி புகைப்படங்களை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க சமந்தா. அந்த பத்திரிகையோட பேட்டியிலையும் கவர்ச்சியாகவும் ஆக்ஷன் கதாபாத்திரங்கள்லையும் நடிக்க தயார்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நிறத்துக்காக எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு சில காலங்கள் ஆச்சு, ஆனால் இப்போ கவர்ச்சியான கதாபாத்திரம்னாலும் ஆக்ஷன் கதாபாத்திரம்னாலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்க நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. என்னோட கடந்த காலங்களில் அப்படி நடிக்க எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. நிறைய படங்களில் நடித்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை அதிகமாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயசும் அனுபவமும் அதுக்கு ஒரு காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க சமந்தா.